Hello friends, welcome to Eat Healthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீவீட் ரைஸ் ரோல் ரெசிபி, ஒரு கொரியன் ரெசிபி தான். நம்ம கடற்பாசின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடற்பாசில இருந்து அதை ட்ரை பண்ணி ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஷீட்ல ரைஸ் அப்புறமா நிறைய வெஜிடபிள் எல்லாம் போட்டு இவங்க நல்லா ரோல் பண்ணி அதை வந்துட்டு எடுத்துக்குவாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை வந்துட்டு கிம்பாப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு கொரியன் சுஷி ரோல்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, இவங்க பிக்னிக் போறப்பெல்லாம் மோஸ்ட்லி இதுதான் எடுத்துட்டு போவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த கிம்பாப் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல நான் இங்க ஒரு பவுல் நிறைய ஸ்பினாச் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய இந்த பாலாக்கீரை, இது வந்துட்டு நான் ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அது குக் பண்றப்ப கம்மி ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு குக்கும்பர், கூடவே ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்க சீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். சீஸ் வந்துட்டு நம்ம சீஸ் கிம்பாப் பண்றதா இருந்தா நமக்கு இந்த ஸ்லைஸ்டு சீஸ் தேவைப்படும். அதே மாதிரியே நான் வந்துட்டு இங்க கேன்டு டூனாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். சில பேர் டூனா கிம்பாப் பண்றவங்களுக்கு இந்த கேன் டூனா யூஸ் ஆகும். நீங்க கேன் டூனா யூஸ் பண்ணி டூனா கிம்பாப் பண்றதா இருந்தா அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இங்க நான் ஒரு லீஃப் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது பெரிலா லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த பெரிலா லீஃப் வேணும். ஏன்னா பெரிலா லீஃப் வச்சுட்டு அதுக்கு மேலதான் அந்த கேண்டு டூனா வைப்பாங்க. அதுக்கப்புறமா எக்கு வேணும். ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். எல்லா கிம்பாப்லயுமே எக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஃபிஷ் கேக்குன்னு சொல்லுவாங்க கொரியால. ஃபிஷ்ஷை ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஷீட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃபிஷ் கேக், அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது சீவீட் ஷீட், அதை நம்ம கடற்பாசியை சொல்லுவோம்ல, அதை ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஷீட்டு. அப்புறமா இது ப்ராசஸ்டு மீட், ஹேம்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்த மாதிரி சீவீட்ல இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை கிராப் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிராப் மீட்டுமே வந்துட்டு நம்ம நண்டோட மீட்டை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் அவங்க வந்துட்டு கிம்பாப்பில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பிக்கிள்டு ரேடிஷ், எல்லோ கலரில் இருக்குல்ல, இது வந்து பிக்கிள்டு ரேடிஷ் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக பிக்கிள்டு குக்கும்பர்லாம் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது புல்த்ராக் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்காது. நான் எப்படியுமே என்னோட கிம்பாப்பில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கிம்பாப் செட்டு நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து அப்படி வச்சுருப்பாங்க. நான் அதுலேருந்து ஒரு செட்டு மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஆப்ஷனல் தான். நமக்கு கண்டிப்பாக வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சீவீட் ஷீட் மட்டும்தான் வேணும். மற்ற பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கும்பரில் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லுள்ள சீடையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூடவே உப்பும் போட்டு நம்ம அதை அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி கேரட்டையுமே நல்லா அந்த நீள நீளமா நல்லா ஸ்லைஸ்டா அந்த ஜூலியானா கட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஃபிஷ் கேக் ஷீட். இதையும் நம்ம அப்படியே ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா லென்த் வைஸா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இந்த கிராப் மீட்டையும் இந்த மாதிரி லென்த் வைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேமையும் அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பிக்கிள்டு ரேடிஷையும் அதை நம்ம எடுத்து வெளியே தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எக்கு, நாலு எக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அதில் பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப தின்னான ஆம்லேட் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். போட்டுட்டு ஒரு பக்கம் குக் ஆனதும் திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே இருக்கக்கூடிய மீதி எக்கையும் நம்ம இந்த மாதிரி தின்னா ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் மறுபடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை போட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வாட்டி எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் கேக் ஷீட்டு அதையும் நம்ம போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சாட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒலிகோசாக்கரைட் சேர்ப்பாங்க, நீங்கள் அதுக்கு பல ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா சாட் பண்ணி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம குக் பண்ணி எடுத்த ஆம்லேட்டை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நமக்கு அப்போ கொஞ்சம் லென்த் வைஸாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
தண்ணியில போட்டு வச்ச குக்கும்பரை இப்ப எடுத்து வெளியே வச்சிடலாம். அது கொஞ்சம் சால்ட் பிடிச்சிருக்கும், அதனால நம்ம இப்ப தண்ணியில இருந்து வெளியே எடுத்துடலாம். இங்க நான் ஸ்பினாச் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி பிளான்ச் பண்ணி அதில் சீசனிங் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு என்னோட தொல்சோப் பீபிம்பாப் ரெசிபி இல்லைன்னா கிளாஸ் நூடுல் ரெசிபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கும். நம்ம இன்னைக்கு டூனா கிம்பாப்பும் சேர்த்து பண்ண போறோம். அதுக்காக நான் அந்த கேன் டூனாவை நம்ம எடுத்துட்டு அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடிகட்டிடணும். எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம இதை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். கூடவே நம்ம வந்து மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. மயோனைஸ் வித் டூனா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கிம்பாப்ல வைக்கிறதுக்காக. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப பாருங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நான் ரைஸ் ஏற்கனவே குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஸ்டீம்டு ரைஸும் வச்சிருக்கிறேன். அப்புறமா நம்ம குக் பண்ண எல்லா விஷயங்களையுமே வரிசையா வச்சிருக்கிறேன். கூடவே நம்மளோட சீவீடு ஷீட்டும் ரெடியா இருக்கு. இது கூட நம்ம சீஸ் கிம்பாப் பண்றதா இருந்தா நம்ம சீஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம ரோல் பண்றப்ப எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்பவே எடுத்து வச்சோம்னா அது ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடும், அதுக்காக நான் அதை இன்னும் எடுக்கல. நம்ம வைக்கிறப்ப நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கிம்மும் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம கிம்பாப் ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு பாம்போ மேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மேட் நான் கீழே வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நம்ம சீவீட் ஷீட் வச்சிடலாம். சீவீட் ஷீட் வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு 3 tablespoons அளவுக்கு சாதம் வச்சுட்டுங்க. சாதம் வந்து ரொம்ப கூலா இருக்கணும், இல்லைன்னா வார்மா இருக்கணும், ரொம்ப சூடா இருக்க கூடாது. சூடா இருந்தா நம்ம ஷீட் வந்து சுருங்க தொடங்கிடும். அதுக்காக வார்மா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே ஒரு தின் லேயர நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஷீட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ஷீட்ல கீழே இருந்து ஒரு 1 inch அளவுக்கு இடம் இருக்கணும். இப்போ நம்ம அதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்க போகிறோம். முதல்ல நம்ம பண்ண போகிறது யாச்சி கிம்பாப், அதை வெஜிடபிள் கிம்பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வெறுமனே வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுலேயுமே அவங்க ஃபிஷ் கேக் வைப்பாங்க, அப்புறமா ஹாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் எக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வைப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி எல்லாம் வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பிக்கல் ரேடிஷ் வச்சுட்டேன், ஹாம் வச்சுட்டேன், நம்ம ஃபிஷ் கேக், குக்கும்பர், அப்புறமா எக், இப்போ கேரட் வைக்கிறேன். கடைசியாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த ஸ்பினாச் அதுவும் சேர்த்துடலாம். பாருங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் யாச்சை கிம்பாப். இதை இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியது தான். இதை அப்படியே நீங்கள் அந்த பாம்போ ஷீட் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிங்கனாலே போதும், அது ஒட்டிடும். உங்களுக்கு அந்த எண்டு ஒட்டலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக அந்த எட்ஜில் தண்ணி போட்டு ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக சாதத்தை அந்த எட்ஜில் வந்துட்டு லைட்டாக தடவிட்டு நம்ம கம்மு மாதிரி தடவி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம செகண்ட் கிம்பாப் வந்துட்டு டூனா ஃபிஷ் வச்சு பண்ண போறோம். அதை சப்ஜி கிம்பாப்னு சொல்லுவாங்க, என்னோட ஃபேவரேட். நம்ம வந்துட்டு அதே மாதிரி கீழே ஷீட் போட்டுட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிலா லீஃப் வைப்பாங்க, இந்த லீஃபை பெரிலா லீஃப்னு சொல்லுவாங்க. லீஃப் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டூனா மயோ, அந்த மிக்சர் வச்சுட்டு இதுக்கு மேலேயுமே பெரிலா லீஃப் போட்டு கவர் பண்ணுவாங்க. நான் கவர் பண்ணலை, பண்ணாமல் மற்ற பொருட்கள் எல்லாமே இருக்கும் கூடவே. எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா, அது மாதிரி எல்லா பொருட்களையும் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா ரோல் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த கிம்பாப் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரியே நம்ம சீஸ் கிம்பாப் பண்ணுறதா இருந்தால் அதே ஷீட்டு மேலே ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் சீஸ் வைப்பாங்க, ஸ்லைஸ்டு சீஸ் வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அதை மாதிரி வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நம்ம சீஸ் கிம்பாப்பும் ரெடி ஆகிடும். நம்மளோட 3 seaweed ரோலுமே ரெடியா இருக்கு. ஃபைனலாக அதுக்கு மேலே கொஞ்சமா அந்த சிசமி ஆயில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு மேலே சிசமி சீடும் கொஞ்சமா போட்டுக்கலாம். இதை இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 1/2 inch சைஸுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணுவாங்க, நான் ஒரு 1 inch சைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரிலாம் வச்சு ரேப் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு இது பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் இதுவே போதும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் வைக்கணும்னு கிடையாது. நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு அந்த சீவீடு ஷீட் வேணும். அந்த ஷீட் மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த அமேசான்லலாம் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மேலே ரைஸ் வச்சுட்டு நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சு பண்ணலாம். இல்லை ஒரு சிக்கன் வச்சு கூட வெஜிடபிள்ஸ் வச்சு ரோல் பண்ணலாம். நம்மளாம் நார்மலாக இந்த சப்பாத்திலாம் ரோல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் நல்ல ஒரு பன்னீர் எல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நார்மலாக கொரியன்ஸுமே அவங்க வந்து ட்ரிப்பெல்லாம் போகிறதா இருந்தால் கிம்பாப்பு தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக ரோல் ரோலாக வச்சுருப்பாங்க. அது இதுதான் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஈட் ஹெல்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.